பிரஸ் பண்றதுக்குமே தனியா மிஷின் இருக்கு மக்களே. இத நல்ல கரெக்ட் கலர்ல உள்ள ஃப்ரூட் எடுக்கணும். கிரேப்ஸ் அப்படி ஒண்ணு ஒண்ணா பிச்சுப்போம். ஒரே ஆளு கை போடுறதா நல்லது இதுல. கொஞ்சம் ஒயின் கேட்கும். நவம்பர் இப்ப வந்து மிட் நவம்பர் ஆயிடுச்சு. நமக்கு அடுத்தது வந்து கிறிஸ்துமஸுக்குள்ள ப்ரிப்பரேஷன் எல்லாம் நம்ம வந்து தொடங்க வேண்டியதான். இதுக்கு வந்து ஏழுதான். இருந்தாலும் வந்து நான் இன்னைக்கு செய்ய போற பொருள் பாத்தீங்கன்னா, அது இதுக்கும் முன்ன ஆக்சுவலி இதுக்கும் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னே நான் போட்டிருக்கணும். பட் நமக்கு சிக்கு கக்குன்னெலாம் இருந்ததுனால அது போட முடியல. பட் அதனால் இந்த இன்னைக்கு எப்படியாவது போட்டுறணும்னு தான் அந்த இது நான் அந்த ரெசிபி போடுறேன். அதாவது நான் வீட்டில் செய்கிறத உங்களுக்கு ரெசிபி எடுத்து போடுறேன். வேற ஒன்றும் இல்லை மக்களே. இன்னைக்கு நம்ம செய்ய போகிறது ஒயின். ஓகே, ஒரு கிரேப்ஸில் வந்து சூப்பரான ஒரு ஒயின் நம்ம வீட்டில் எப்படி பண்ணிடலாம். நீங்கள் கடைகளில் பல விதமான ஒயின் கிடைக்கும். இங்கெல்லாம் வந்து ஆயிரக்கணக்கில் ஒயின் கிடைக்கும். ஸோ அது ஒயின் அப்படின்னு சொல்லும்போது பலவிதமான ஃப்ரூட்ஸ்ல இருந்து நம்ம ஒயின் பண்ணலாம். அதாவது மெஜாரிட்டியா நம்ம பண்றது வந்து கிரேப்ஸ்ல இருந்து, மற்றபடி அது இல்லாம பெரிஸ்ல இருந்தெல்லாம் எல்லா விதமான பெரிஸ்ல இருந்து நம்ம ஒயின் பண்ணலாம். இன்னைக்கு நம்ம பண்ண போறது வந்து கிரேப்ஸ்ல இருந்து பண்ணக்கூடிய ஒயின். இதுக்கு ரொம்ப 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 இன்றியமையாத இல்லைன்னா முக்கியமான ஒண்ணுன்னா இந்த செலக்ஷன் ஆஃப் கிரேப்ஸ். சரியான கிரேப்ஸ் அது நம்ம வீட்டில் பண்ணுறதுனால, இப்போ வந்து கடையில் பண்ண முடியாது. அது கடையிலங்க எனக்கு ஒயினரி தானே அந்த ஒயின் பண்ணக்கூடிய இடத்துக்கு பேர். அந்த ஒயினரியில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு செலெக்ஷன் ஆஃப் ஃப்ரூட்ஸ் வந்து வேறு மாதிரி இருக்கும். பட் நம்ம வீட்டில் வந்து நம்ம கரெக்டாக ஃபர்மெண்ட் ஆகணும், கரெக்டாக இவ்வளோ ஜூஸ் வரணும், கொடுத்த காசுக்கு நமக்கு வந்து பலன் இருக்கணும்னா அதுக்கு முதல்ல இம்பார்ட்டன்ட் திங் வந்து அந்த கரெக்டான கிரேப்ஸை வந்து சூஸ் பண்ணுறது. இப்போ நாங்கள் வந்து இப்போ எங்கே அந்த மலைக்குள்ளே எதுக்கு வந்திருக்கோம்னா கிரேப்ஸை வந்து வாங்குறதுக்கு தான் வந்திருக்கோம். மலையில லேசாக சூறிட்டு இருக்குது பாருங்க. ஸோ இன்னைக்கு வந்து போய் இப்போ போய் கிரேப்ஸை கரெக்டாக பார்த்து சூஸ் பண்ணி ஒயின் கிரேப்ஸை வாங்கி நான் காணிக்கிறேன் என்ன கிரேப்ஸ்னு. அதே மாதிரி நீங்களும் வாங்கி செய்யுங்க. ஓகே, ஸோ இப்போ கிரேப்ஸ் வாங்க போவோம். ஸோ பாருங்க, இந்த மாதிரி தான் நல்ல கருத்த கலரில் உள்ள ஃப்ரூட் எடுக்கணும். இந்த பாருங்க கருத்த கலரில் இருக்குதுல்ல இது. ஸோ இதுதான் வந்து ஒயினுக்குள்ளது. இதில் செல்லது வந்து கருப்பு இல்லாமல் இருக்குது, அதை நம்ம எடுத்து போட்டுடலாம். இதெல்லாம் ஒயின். இது வந்து ரோசை ஒயின். ரோஸ் கலரில் ஒயின் வேணால் அது வச்சுக்கலாம். எல்லாமே சீடு எடுத்தாங்க. மூணு இது போடலாம். இன்னும் கொஞ்சம் எடுத்துடுறேன். டிஃப்ரெண்ட் டைப்ஸில் வந்து கிரேப்ஸ் கிடைக்கும். இங்கே பாருங்கள் இந்த ரோஸ் கலரில் மாதிரி, ரோஸ் கலரில் லைட்டு இது லைட் கலர். ஸோ இதுலேயும் ஒயின் போடலாம். ஆனால் அது லைட் கலராக வரும். ரோசே ஒயின் இதெல்லாம் வந்து வந்து நம்ம ஒயிட் ஒயினுக்கு போடக்கூடிய இது. எங்க எடுத்துகிட்டு வந்துட்டார் பாருங்க. இங்கே பாருங்க ஈஸ்ட் வாங்கியாச்சு. சும்மா சாதாரண ஈஸ்ட் தான் வாங்குறேன். ஒயின் ஈஸ்ட்னு தனியாக கிடைக்கும். இது சாதாரண ஈஸ்ட் தான். சுகர் எத்தனை? 1, 2, 3, 4 அஞ்சனை எடுத்து போட்டுக்கலாம். எப்படியுமே வேணும் வீட்டுக்கு. ஓகே பாருங்க, கிறிஸ்மஸ் ஐட்டம்லாம் கடையில் வந்துருச்சுது. கிறிஸ்மஸ் புட்டிங் பாருங்க, சூப்பராக இருக்குது. இது கண்டிப்பாக ஒரு ரெசிபி நம்ம போடலாம். ஓகே போங்க. மின் ஸ்பைஸ், ஆல்டியில் உள்ள மின் ஸ்பைஸ் தான் பெஸ்ட்டு இல்லையா? ஓகே போகலாம். ஓகே ஓகே மக்கள், இப்போ பார்த்தீங்கன்னா கிரேப்ஸ் வாங்கியாச்சு. அடிபுடின்னு ஒரு 4-5 கடையில் போய் பார்த்து கடைசியில் ஒரு கடை, அந்த கிங்ஸ்பெரி ஃப்ரூட் அண்ட் வெஜ்னு ஒரு கடை இருக்குல்லையா, அந்த கடையில் தான் எங்களுக்கு கிடச்சிது. அதுவும் கூட வெளியில் வச்சுருந்த இதெல்லாம் வந்து அந்த அளவுக்கு இல்லை. அவங்ககிட்ட சொல்லி எங்களுக்கு கருத்த கிரேப்ஸ் வேணும். சீடட் தான் இருந்துச்சு. அதனால் அந்த கலர் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேசாக லைட் கலரில் தான் இருந்துச்சுது. அதனால் அந்த ஒரு அண்ணை, நம்ம தமிழ் அண்ணை ஒரு அண்ணன் இருந்துச்சு. அந்த அண்ணன் தான் எங்களுக்கு சூப்பராக எடுத்து வந்துச்சுது. ஸோ அவன் இந்த யூகேயில் இருக்கிறவங்க, நீங்கள் இப்படி ஒயின் போடுறீங்கன்னா ஒரு கடை ரெண்டு கடை இல்லை, பல கடைகள் நீங்கள் அழைய வேண்டியிருக்கும் உங்களுக்கு. ஏன்னா வந்து சில நேரம் பிளாக் சீடட் கிரேப்ஸ் தான் வச்சிருப்பாங்க, ஆனால் தூக்கி பார்த்தா அதில் 1-2 பழுக்காம அப்படிலாம் இருக்கும். ஸோ அதனால நல்லா வாங்கணும்னா கடகாரர்கிட்ட போய் சொல்லி கேட்டு வாங்கணும். அப்படித்தானே? நல்லா அலைஞ்சுதான் இது வாங்கியிருக்குது. சும்மா ஒரு கடையில் போனோன்னா டக்குன்னு எடுக்கல. 5 கிலோ கிட்ட வாங்கியிருக்கேன். எத்தனை கிலோல ஒயின் போடுறேன்னு வீட்டில் போய் நம்ம ஒயின் போடும்போது பார்க்கலாம். ஓகே சூப்பராக இருக்கு பாருங்க. வெதர்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கு. எவ்வளோ சீக்கிரமாகவே வந்து விண்டர் வந்துட்டுன்னு கலர்லாம் பாருங்க. ஏ ஆண்டவர ஏசப்பா,
இயற்கைக்கு அழகு இயற்கை தான், அதை கொண்டு செயற்கையாக மாற்ற முடியாது இயற்கையை ஒரு நாளும். இப்போ அந்த வியூ பாயிண்டில் ஒரு நிமிஷம் நின்றுட்டு போயிடுவோம். இப்போ நீங்கள் அங்கே பார்த்துட்டு இருக்கிறது வந்து டாக் சிட்டர், அதாவது பேபி சிட்டர் மாதிரி டாக் சிட்டர். இது இங்கே பெரிய ஒரு பிஸ்னஸ் இது. வீட்டில் வேலைக்கு போகிறவங்க டாகை ஒரு நாள் ஃபுல்லாக கவனிச்சிக்க முடியாது, அதனால வந்து இந்த மாதிரி பேபி சிட்டர்கிட்ட விட்டுட்டு போயிடுவாங்க. ஸோ அவங்க வந்து கவனிச்சுக்குவாங்க. ஜமுன அழகான காரில் வந்து தான் போகுது டாக்ஸ் எல்லாம். வாயில்லா ஜீவன்களை வந்து இவ்வளோ அழகாக பார்க்குறது வந்து ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ இறங்கி அந்த இதை வந்து ஒரு இது எடுத்துடலாம், ஏன்னா ஒரு பயத்தோடு தான் இறங்க அத்தனை நாய் போயிருக்குது. ஜஸ்ட் நீங்க வந்து என்னடா இந்த வீடியோ கடையில இந்த கிளிப்பை போடுறாங்களே நினைக்காதீங்க. கிரேப்ஸ் வாங்கிட்டு வரக்கூடிய வழி அது எனக்கு அது வந்து கேப்சர் பண்ணாம இருக்கவே முடியல. அந்த கேமராமேனுக்கு வந்து ஐயோ கேப்சர் பண்ணிடுவோம் கேப்சர் பண்ணிடுவோம்னாரு. அங்க பாருங்க மரத்து நிலைகள். நல்ல சூப்பரான அந்த ராஸ்பெரிஸ் பெரிஸ்லாம் காய்ச்சி கிடக்குது, அதுலேயே வைன் போட்டுடலாம் போல இருக்குது. போயிடலாம் வீட்டுக்குள்ள. என்னக்கா இது ஒரே ஒயின், உங்கள் வீட்டில் பேரல் பேரலில் தான் அடுக்கி வச்சுருப்பீங்களோ, எனக்கா ஒயின் எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் நினைக்கலாம், எல்லாரும் இல்லை ஒரு சிலர் நினைக்கலாம், அப்படி கிடையாது. ஒயின் வந்து இந்த நாட்டில் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் வருஷத்தில் ஒரு தடவை, அதாவது இந்த கிறிஸ்மஸ் இல்லைன்னா ஈஸ்டருக்கு வந்து ஒயின் பண்ணுவோம். அது ஒயின் வந்து எதுக்காக பண்ணுறதுன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணி எல்லோரும் கொடுக்கறதுக்காக பண்ணுறது. இந்த ஒயினுக்கு வந்து நிறைய நல்ல குணங்கள் இருக்குது, அதாவது பேட் கொலஸ்ட்ராலை ஒழிக்கும், ஹார்ட்டுக்கு நல்லது, ஆன்டி ஆக்சிடென்ட், நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது, எல்லாத்துக்குமே நல்லது. ஆனால் அதை அளவோடு எடுக்கணும். கிரேப் வந்து அப்படி நல்லா ஃபெர்மெண்ட் ஆகி ஒயினாக வர்றதுக்குள்ளே ஒரு நல்ல காலநிலை, அதனால் இந்த டைமில் செய்வாங்க. அப்போ கிறிஸ்மஸ் டைம் இந்த மாதிரி பண்டிகை டைம்லலாம் நம்ம நிறைய சாப்பாடு அது இதுன்னு நிறைய சாப்பிடுவோம். ஸோ அதெல்லாம் ஒரு மாதிரி செரிமானம் ஆகிறதுக்கும் அதெல்லாம் ஒரு மாதிரி பேலன்ஸ்டாக வச்சுருக்கிறது தான் இந்த ஒயின் வந்து கொஞ்சமாக ஒரு 50 mL அப்படி 75 mL அப்படின்னு சொல்லி எடுக்கிறது. வந்து நம்ம வீட்டில் பண்ணக்கூடிய ஒயினுக்கு வந்து ஆல்கஹால் நிறைய கிடையாது, ஒரு மேக்ஸிமம் நீங்கள் எவ்வளவு இது பண்ணி போட்டாலும் வந்து மேக்ஸிமம் ஒரு 10% 10% ஆல்கஹால் வரலாம். அதுக்கு மேலே வந்து ஆல்கஹால் வரப்போகிறதில்ல. ஸோ அதனால் இந்த அக்கா பேரல் பேரலாக பண்ணி வச்சுருக்குறாங்க அப்படின்லாம் நினைக்காதீங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை, அதுவும் போன 2 வருஷம் நாங்கள் ஒயினே போடலை. போன வருஷம் அதுக்கு முன்னே முந்தின வருஷம் கொரோனா வைரஸில் கிடந்து இது பண்ணிகிட்டு இருக்குது, அதனால் அதுப்போ ஒயின் போடலை. ஸோ 2 வருஷம் கழிச்சு இப்போ ஒயின் போடுறோம். வாங்க பார்க்கலாம் எப்படி ஒயின் செய்யலாம். ஓகே மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல சூப்பராக நம்ம அடிப்படையான கிரேப்ஸ் வாங்கிட்டு வந்தாச்சு இது ஒயின் பண்ணுறதுக்கு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு, ஒவ்வொரு கிரேப்ஸையும் நான் உங்களுக்காக நான் வெளியில் எடுத்து நான் வச்சு காணிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா. ஸோ இதுதான் இந்த கலரை பார்த்தீங்களா. ஸோ சில கிரேப்ஸ் எல்லாம் கொஞ்சம் கலர் கம்மியாக தான் இருக்கும், நமக்கு வந்து கிடைச்ச அளவுக்கு லாபம்னு சொல்கிற மாதிரி இதான் இதில். ஸோ இந்த கலர் வந்து அவ்வளவு கருப்பாக பிளாக் கலரில் இருந்தால் உங்களுக்கு நல்ல கலரான ஒயின் கிடைக்கும். இல்லை கலர் கம்மியாக உள்ள கிரேப்ஸ்னால் உங்களுக்கு கலர் கம்மியான ஒயின் கிடைக்கும். அதாவது ஒயின்லேயே 3 வகை உண்டு, ஒயிட் ஒயின், ரோசே, ரெட் ஒயின். ரோசேங்கிறது கொஞ்சம் கலர் கம்மியானது, ஒயிட் ஒயின் நம்ம பச்சை இதிலேருந்து எடுக்கக்கூடியது கிரேப்ஸ்லேருந்து, இது வந்து டார்க் ஒயின். ஸோ இந்த ஒரு பழத்தை நான் உங்களுக்கு பிரித்து காணிக்கினேன் எப்படி இருக்குன்னு. கொட்டை இருக்குதா, ஸோ கொட்டை உள்ள கிரேப்ஸ் தான் இதுக்கு வாங்கணும், அதாவது சீடட் கிரேப்ஸ். சீடட் இல்லாத கிரேப்ஸ் வந்து ஒயினுக்கு சரியான கிரேப்ஸ் இல்லை. ஸோ இது சூப்பராக இருக்கும். இது ஒயின் போட்டதுக்கு முன்னால் லேசாக நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் எவ்வளோ ஸ்வீட் இருக்குன்னு. இப்போ இது வந்து ஒரு மிதமான ஸ்வீட் இருக்குது, ரொம்ப கூடுதலாக ஸ்வீட் இல்லை, அதாவது இனிப்பு வந்து கொஞ்சம் மிதமாக இருக்குது. அப்போ இது கொஞ்சம் நல்ல சுகர் போடணும்னு அர்த்தம். ஓகே, இப்போ இதை வளர்த்தையும் கழுவி எடுத்துரும். ஓகே, ஸோ
கழிவெடுக்கிறதுக்கு முன்னால என்ன பண்ணணும்னா, இந்த இதுல இருந்து இந்த கிரேப்ஸ்ல உள்ள ஸ்டாக் இருக்குது இல்லையா, அந்த ஸ்டெம் மாதிரி இருக்குல்ல, இதெல்லாம் வந்து நம்ம அதுலேருந்து முதல்ல அந்த கிரேப்ஸ் எடுத்துடணும், பழத்தை எடுத்துடணும். ஓகே, இந்த மாதிரி கலர் இல்லாதது, ரொம்ப சின்னது, சின்னதாக இருந்தாலும் கூட கலர் இல்லாமல் கொஞ்சம் இதாக இருந்தது, பழுக்காததெல்லாம் நம்ம எடுத்து தனியாக வச்சிடலாம். அதுக்கு தான் அந்த கவர் இதில் வச்சுருக்கேன். ஓகே, இப்போ நான் அன்னைக்கு போட போகிறது வந்து ஒரு 4 கிலோ கிரேப்ஸில் ஒயின் போட போகிறேன். அப்போ நான் அதுக்காண்டி அளவுகளையும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நீங்கள் கடையில் கேட்டே வாங்கி வந்துட்டிங்கன்னா எத்தனை கிலோன்னு, நான் வாங்கினது ஒரு 5 கிலோவுக்கு மேலே வாங்கினேன். ஸோ இப்போ இது அதுலேருந்து 4 கிலோ பிரித்து எடுக்கணும். அதனால தான் ஒரு அந்த வெயிங் ஸ்கேலை கொண்டு வந்திருக்கேன். இல்லைன்னா நீங்கள் கடையிலேருந்து அப்படியே வாங்கிட்டு வந்துட்டிங்கன்னா அது ஓகே. இது எப்படின்னா ஒயின் போடுவேன்னு சொல்லி இது வாங்கினாலும் ஆளுகளுக்கு வாயில் அப்படி போயிட்டே இருக்கும். கிரேப்ஸை பார்த்தா வாய் நிற்காது. பலாப்பழம் உரிச்சு அப்படித்தான், பலாப்பழம் உரிச்சு அப்படித்தான். கிரேப்ஸ் பார்க்கறதுக்கே மனசு சந்தோஷமா இருக்கு, சூப்பராக இருக்குல்ல. ஸோ இந்த கிரேப்ஸ் அப்படி ஒன்று ஒன்றா பிச்சு போடணும், ஈஸியாக டக் டக்குன்னு பிஞ்சிரும். அங்கே நின்று ராவி ராவிட்டு இருக்க வேண்டியதில்லை, இங்கே இருங்க. பிச்சு போடுப்போ கவனமாக இருக்கணும், இப்படிலாம் உளுந்தாச்சுன்னா நமக்கு கெட்டு போயிடும் கிரேப்ஸ், அந்த கிரேப்ஸுங்கிற ஒயின். ஓகே, அதே மாதிரி இந்த கிரேப்ஸ் வந்து பறித்து போடும்போது அதில் அழுகுனது இந்த மாதிரி ஓப்பன் ஆகிருக்கிறது இதெல்லாம் வந்து போடக்கூடாது. ஸோ இதில் வந்து பாக்டீரியா இருக்கும், பிறகு நம்ம ஒயின் நமக்கு வரும்போது கெட்ட ஒயினாக தான் வந்துடும். ஸோ அதனால நான் உங்களை பார்த்து ஒயின் செய்தேங்க, ஆனால் எனக்கு எல்லாம் கெட்டு போச்சுக்கான்னு சொல்லாதீங்க. அது இந்த ஒயின் செய்கிறதுக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, கிளென்லினஸ், க்ளீனாக இருக்கணும். நான் இப்போ கையை வந்து ஒரு 10 தடவை நான் கழுவிருப்பேன், நல்ல சுட்டு தண்ணியில் கையை கழுவிட்டு வரணும். ஏன்னா கை போட்டு நம்ம வந்து கையில் தான் நம்ம இதெல்லாம் எடுத்து போடுறோம், இதெல்லாம் கழுவோம். இருந்தாலும் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு பாத்திரமும் சுட சுட தண்ணியில் போட்டு கழுவி அதை நல்லா காய வச்சு, வெயில் உள்ள நாடுகளில் வெயிலில் காய வைக்கணும், அங்கெல்லாம் வெயில் இல்லை, அதனால வந்து நல்லா காய வச்சு நல்ல டிஷ்யூ பேப்பரோ இல்லைன்னா நல்ல துவைச்சி காய போட்ட டவல் இருந்தால் அதை வந்து வச்சு தொடச்சி வச்சுருக்கணும். ஸோ அதுதான் வந்து ஒயின் பண்ணுறதுடைய மிக இம்பார்ட்டண்டான என்ன ஒன்று நடக்கு பாருங்கள். ஸோ இதெல்லாம் வந்து கை கழுவுறதுக்கு, கை கழுவுறதுக்கு சோம்பலாக இருந்தால் டிஷ் வாஷரில் கையை விட்டு கை கழுவிட்டு வாங்க. இப்போ ஒயின் போடுறதுக்கு கை இருக்காது சரிங்களா. ஸோ இந்த கலர்லாம் போட மாட்டேன்னா வீட்டில் வந்து ஒயின் பண்ணுறதே ஒரு ஜாலியான ஒரு இது. ஏன்னா அது வந்து இப்போ இந்த நான் செய்கிறத நீங்கள் பார்ப்பீங்க, இந்த ஒயினை வந்து எப்படின்னா அந்த கிரேப்ஸை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஒரு 21 டேஸ் வைக்கணும். அந்த பீரியட் வந்து கொஞ்சம் லாங்கான பீரியடாக தான் இருக்கும். ஆனால் 21 டேஸ் நம்ம வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அதை வந்து திறந்து திறந்து பார்ப்போம். இருந்தாலும் நமக்கு அந்த 21 டேஸ் கழித்து 21வது நாள் கழித்து அதனுடைய பலன் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வச்சுட்டு நம்ம வந்து அதை சுவைக்கும் போது நல்லாயிருக்கும். இந்த ஒயின்லாம் இப்படி பண்ணுறதா இருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணி நம்ம நிறைய செய்யணும்னா, கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாருக்கும் கொடுத்துட்டு அப்படி இது பண்ணால் அது இன்னும் நல்லாயிருக்கும். ஒயின் மேக்கிங்கே வந்து இங்கே 1 வருஷம் 3 வருஷத்து படிப்புகள் இருக்குல்ல. ஆமாம், அது வந்து பார்த்தா டிஸ்டிலரி மற்ற ஆல்கஹால்லாம் பண்ணுறதுக்கு. எங்கள் வீட்டில் பக்கத்து வீட்டுக்காரருக்கு தடவை கிரேப்ஸ் அவ்வளோ வரல. அந்த காலத்துல அங்க வந்து இந்த மாம்பழத்தை எல்லாம் புல்லுக்குள்ள வைக்கோல்ல உள்ள வச்சுட்டு பழுக்க வச்சுட்டு காத்து கிடப்போம், அது போல ஒரு ஃபீலிங் தான் வரும் அப்படித்தானே. ஆமா ஆமா, அது உண்மைதான். ஒரு கை அவருக்கு கை வந்தால் கடகடான்னு குடிச்சிடலாம், ஆனால் ஒரே ஆள் கை போடுறதான் நல்லது இதில். அதனால தான் நான் அவரை கொஞ்சம் அந்த சைடு விட்டுருக்கேன். ஓகே, இப்போ நம்ம இவ்வளோ உரிச்சிருக்கோம், இதை வந்து நம்ம அளந்து பார்த்துடலாம். 4 கிலோ இருக்கான்னு. இதோட எத்தனை கிலோ வந்துருக்குது இப்போ? 1.5 கிலோ. 1.5 கிலோவா? ரெண்டு 600. நமக்கு ஒரு 4 கிலோ கிரேப்ஸ் கிடச்சிருச்சுது. இனி வந்து ஏற்கனவே ஒரு தடவை நான் கழுவிருக்கிறேன், அது வந்து இந்த ஸ்டெம்மோடு இருக்கும்போது கழுவுனது. இனி வந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இன்னொரு தடவை ஒரு நல்ல லூக் வார்ம், ரொம்ப கோல்டு இல்லாமல் ரொம்ப சூடு இல்லாமல் ஒரு லூக் வார்ம் வாட்டரில் வந்து நம்ம போய் சாதாரண வெப்பநிலை உள்ள வாட்டரில் போய் நம்ம இப்போ கழுவிட்டு வந்துடலாம். ஓகே, நான் வீட்டுக்குள்ளே தான் போய் கழுவ போகிறேன். பாருங்க, சூப்பராக தேடி பாக்குற திராட்சை பழம் கிடைக்குமான்னு. அங்க நான் கொஞ்சம் சுகரை கீழே வச்சுட்டு வந்தேன், இப்ப கடிச்சிட கூடாத.
கொஞ்சம் ஒயின் கேக்குதுன்னு நினைக்கிறேன். இங்கிலாந்து அணில் இல்ல அதான் காலை தூக்கிட்டு பாக்குது பாரு, தாளகம் தூக்கிட்டு பாக்குது. என்ன மேல போயிறாங்கடே எல்லாம். சரி ஓகே, அது போகாது, அங்க போயிடுச்சு. பாவம் திராட்சை வந்து நீங்க வந்து கழுவினா மட்டும் போதாது, இதை நல்ல சூப்பரா ட்ரை பண்ணி எடுக்கணும், நல்லா உணக்கி எடுக்கணும். ஒரு சொட்டு தண்ணி கூட இருக்கக்கூடாது, ஏன்னா மற்ற தண்ணி கலக்கும் போது ஒயின் வந்து கெட்டு போகுது வாய்ப்புண்டு. அதனால நான் இப்போ நல்லா இங்கே பாருங்க, அந்த ஒரு ஈஸி மெத்தட் என்னன்னா, ரெண்டு தடவையாக நான் இதை வந்து ட்ரை பண்ணி எடுப்பேன். ஏற்கனவே பாருங்க நம்ம ஃபில்டர் பண்ணியிருக்கிறோம், ஸோ அதனால கொஞ்சம் தண்ணியெல்லாம் வடிஞ்சிருக்கும். இருந்தாலும் இதில் போட்டு ஒரு இது பண்ணி எடுத்துருவோம். ஓகே, அண்ணா ஓடுங்க, அண்ணா ஓடுங்க. ஈஸி தான், அதனால அது கொஞ்சம் கவனமாக செய்யணும். டிஷ்யூ யூஸ் பண்ணுறதா இருந்தால் டிஷ்யூ கொஞ்சம் கூடுதலாக உங்களுக்கு செலவழியும். பெரிய பெரிய டவல் இருந்துன்னா அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ டிஷ்யூ யூஸ் பண்ணுறேன். ஓகே, இப்படி வரும். ஓகே, ஸோ இதுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கா? ஸோ இப்படி வரணும். ஓகே, ஸோ அதுதான் வந்து ட்ரை. டிஷ்யூ கையில் வச்சுட்டு கொஞ்சம் கிரேப்ஸ் எடுத்துட்டு இதை லைஸாக அப்படி தொடச்சி அப்படி போட்டுறணும். ஓகே, கொஞ்சம் வேலை ஈஸி ஈஸியாக முடியும், கொஞ்சம் வேலை கொஞ்சம் கட கடகடன்னு முடியும். ஓகே மக்களை, இப்போ வந்து மழை வரதுக்கு அப்படியே காத்துக்கிட்டு கிடக்கு, அதனால் அதுக்கு முன்னால் நம்ம இதை செய்து முடிக்கணும். எனக்கு வீட்டில் வச்சு செய்கிறதோட வெளியில் வச்சு செஞ்சால் நல்ல காற்றோட்டத்தில் நல்லா சூப்பராக இருக்கும், அதனால தான் வெளியில் வச்சிருந்தேன். எனிவே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம சூப்பராக எல்லாத்தையும் ட்ரை பண்ணிவிட்டு வந்தாச்சு. எப்படி ட்ரையாக இருக்குன்னு பார்த்தீங்களா? இந்த அளவுக்கு ட்ரை பண்ணிட்டு வந்தாச்சு இது. ஸோ இப்போது நமக்கு வந்து இது செய்கிறதுக்கு என்ன தேவைன்னா, அழகான ஒரு ஜாடி சேவை. அழகானன்னு இல்லை, உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய இது வந்து 4 லிட்டர் 4 லிட்டர் ஜாடி. ஓகே, ஸோ இது வந்து கண்ணாடியில் இருக்கலாம், இல்லைனா பீங்கானில் இருக்கலாம். இந்த பிளாஸ்டிக்கு மற்றது மறைச்சது இந்த மெட்டல் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணக்கூடாது, ஒன்லி கண்ணாடி அண்டு பீங்கான். ஊரெல்லாம் போட்டுச்சு பீங்கான் பரணி, எங்கள் வீட்டிலலாம் சூப்பராக இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து அதெல்லாம் வச்சா நல்லா சூப்பராக வரும். ஓகே, ஸோ நம்ம ஊரெல்லாம் அதான் போடுவாங்க. இப்போ நான் அளவு சொல்கிறேன், 4 கிலோ கிரேப்ஸுக்கு 3 கிலோ சுகர். ஓகே, 3 கிலோ சீனி. அதாவது சிலவங்க வந்து 1:1 இருப்பாங்க, 4 கிலோ கிரேப்ஸுக்கு 4 கிலோ சீனி எடுப்பாங்க. சிலவங்க வந்து 1:1, அதாவது 4 கிலோ கிரேப்ஸுக்கு 2 கிலோ சீனி எடுப்பாங்க. ஸோ அவங்கவுங்களுடைய இதுபடி நான் அதுவும் இல்லாமல் இதுவும் இல்லாமல் கொஞ்சம் இடப்பட்ட இதில் எடுத்துருக்குறேன். ஓகே, இது எப்படின்னா நேத்தக்கே நல்ல வெந்நீரில் போட்டு நான் வந்து நல்லா அழகாக சூப்பராக கழுவி வச்சு நல்லா தொடச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். ஓகே, ஸோ இனிமேல் வந்து என்ன பண்ண, எப்படி நான் இந்த ஒயின் பண்ண போகிறேன்னா, இது இல்லாமல் நமக்கு வந்து ஈஸ்ட்டும் தேவை, கொஞ்சம் அந்த இறைச்சி மசாலைகளும் தேவை. பாருங்கள், ஸோ ஈஸ்ட்டு இது 7 கிராம் ஈஸ்ட்டு, இது வந்து இன்ஸ்டன்ட் ஈஸ்ட், அதனால் நான் வந்து இப்போ இதிலெலாம் போட வேண்டிய அவசியமே இல்லை, இப்படியே போட்டுடலாம் இதுக்குள்ளே. ஓகே, தண்ணியில் போட்டு நம்ம வார்ம் வாட்டரில் போட்டு கொதிக்க வச்சுலாம் எடுப்போம்ல, அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஸோ இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் நம்ம வந்து இங்கே கடையில் வந்து கேட்டால் ஒயின் ஈஸ்ட்னே கிடைக்கும், ஸோ அதுவும் கூட வாங்கி போடலாம். நான் அந்த அளவுக்குலாம் போக விரும்பலை. ஓகே, ஸோ இப்போ வந்து இதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இதில் போட்டுரும். ஓகே, இவ்வளோன்ட்டு இருக்குதா, இதை வந்து ப்ரெஸ் பண்ணி விடணும். ப்ரெஸ்ஸிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒயின் மேக்கிங்கில், அப்போ தான் அந்த லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடணும். நம்ம ஈஸ்ட் போடுறதுனால கை போட்டு ப்ரெஸ், சிலவங்க கை போட்டு ப்ரெஷ் பண்ணுவாங்க, அது கையில் உள்ள ஈஸ்ட்டும் சேரும். அதுக்காக இட்லி மாவு பண்ணியா அப்படி, இட்லி மாவு பண்ணியா அப்படி, கை இட்லி மாவெல்லாம் கை போட்டு தானே பண்ணுவோம், அப்படியும் பண்ணலாம், பட் இப்படியும் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா எல்லாமே ஜஸ்ட் ஒன்று உடஞ்சி வந்தால் போதும். ஓகே, ரொம்ப எல்லாம் நம்ம இது பண்ண வேண்டாம். ஸோ இப்போ கொஞ்சம் அப்போ உடஞ்சி வந்துருக்குது, எல்லாமே கொஞ்சம் லைட்டாக உடஞ்சி வந்தால் போதும். ஓகே, சிலதெல்லாம் முழுசாக கிடக்கும், அதெல்லாம் ஓகே, நம்ம கடைசியில் ப்ரெஸ் பண்ணும்போது ப்ரெஸ் ஆயிரும். கையை வச்சு பண்ணிருந்தாலும் பிணைச்சிக்கலாம், கையை வச்சு பண்ணாலும் பண்ணிச்சிக்கலாம். ஓகே, ஸோ இனி இதில் கொஞ்சம் சுகர் போடுவோம். இப்போ இது வந்து ஒரு பாக்கெட் வந்து 1 கிலோ சுகர், அதனால் 3 கிலோ சுகர் 3 பாக்கெட் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நிறைக்கலாம். ஓகே, கடி மசாலாவெல்லாம் கடைசியில் போடணுமா? அதெல்லாம் கடைசியில் போட்டுக்கலாம். என்ன போடுறது வந்து கிரானுலேட்டர், ப்ராப்பரான சுகர் தான். இப்போ சீனியிலே பார்த்தீங்கன்னா சர்க்கரையிலே வந்து கொஞ்சம் நல்ல பவுடர், அந்த கேக்குக்கு போடுறதுக்கெல்லாம் அந்த ஐசிங் சுகர்னு கிடைக்கும், அதெல்லாம் இதில் போடக்கூடாது. ப்ராப்பரான சுகர் தான் இதில் போடணும். சில நேரம் 1-2 அங்கங்கே ப்ரெஸ் ஆகாமல் கிடக்கும், பட் தட்ஸ் ஓகே, நம்ம எல்லாம் வந்து கரெக்டாக செய்ய முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபுல்லாக ஆயிடுச்சுது, கடைசி சுகரை போடுறேன்.
ஸோ கொஞ்சம் நமக்கு இடம் விட்டுக்கணும். அப்போ தான் வந்து மேலே வந்து அந்த கேஸ்லாம் அந்த இது வந்து ஃபெர்மெண்ட் ஆகும்போது கார்பன் டை ஆக்சைடு மேலே வரும் மக்களே, அந்த கார்பன் டை ஆக்சைடு புஸ்ன்னு வெடிச்சு போகாமல் இருக்கணும்னா கொஞ்சம் இடம் விட்டுக்கணும். டெய்லி நம்ம கிண்டுவோம், இருந்தாலும் அதில் கொஞ்சம் இடம் விட்டுக்கணும். ஓகே. ஸோ இனி இதில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இது என்னது ஈஸ்ட், ஈஸ்ட்டை போட போகிறேன். இந்த சிசரை தேடிக்கிட்டு இருக்கேன், இந்தா இருக்கு, இங்கே இருக்கு, இங்கே இருக்கு, இன்னா இருக்கு, இன்னா இருக்கு, இன்னா இருக்கு. ஸோ 7 கிராம் ஈஸ்ட். ஓகே. இன்ஸ்டன்ட் ஈஸ்ட். இனி இதில் கொஞ்சோல தண்ணி, இது நிரம்புற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றினா போதும். தண்ணி பார்த்தீங்கன்னா நல்ல சுட வச்சு ஆற வச்சு எடுத்துகிட்டு வந்த தண்ணி. ஸோ அதை வந்து ஊற்றிக்கலாம் ஜஸ்ட்டு முங்குற அளவுக்கு. இன்னும் கொஞ்சம் ஊற்றலாமோ? ஆமாம், ஊற்றலாம். ஓகே, இது போதும். இப்போ ஒரு 400 மில்ஸ் தண்ணி இதில் ஊற்றிருப்பேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பர் அடிப்படையாக நம்ம வந்து சூப்பராக அந்த இதை வந்து ப்ரெஸ் பண்ணி எடுத்தாச்சு. இது நீங்கள் வைனரி இல்லைனா வந்து இந்த ஃபேக்ட்ரியிலலாம் வைன் பண்ணுவாங்கல்ல, அங்கெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் பண்ணுறதுக்குனே தனியாக மிஷின் உண்டு மக்களே. பழைய காலத்தில் அந்த காலத்தில் காலை வச்சு மிதிச்சு ப்ரெஸ் பண்ணிக்கு வந்து கரண்டியை வச்சு கரண்டி வச்சு மிதிச்சுங்க. இங்கே அந்த ஸ்பூனை வச்சு குத்தி குத்தி இது பண்ணும். கையை வச்சு கூட நம்ம பண்ணலாம், அதுவும் ஈஸியாக தரும். கையை வச்சு உங்களுக்கு பண்ணால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே. ஸோ இனி வந்து நம்ம இறைச்சி மசாலா எல்லாம் போடுறோம். எடுத்துருக்கிறது 3 தான், அதாவது பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அந்த 3 தான் எடுத்திருக்கேன். ஸோ ஓகே, கொஞ்சமாக போடணும். இதெல்லாம் ரொம்ப போட்டால் ஓவர் பவர் ஆயிரும். முல்டு ஒயினாகவும் குடிக்கலாம். இது மாதிரி கிறிஸ்மஸ் டைமில் ஒயின் பண்ணுறதுனால நான் இந்த இது ஐட்டம்லாம் போடுறேன். இன்றைக்கி மற்ற டைமில் நீங்களுக்கு இது வேண்டாம் அப்படின்னா இதை தவிர்த்துடலாம். ஓகே. இப்போ நான் 2 பாட்டிலில் பண்ணி வச்சுருக்கிறேன், அதனால 2 பாட்டிலுக்கு தேவையானது. சூப்பராகிடுச்சிது. ஸோ சூப்பராக மூடி இதுக்கு மேலே நல்ல அழகான ஒரு துணியை போட்டு ஒரு கெட்டு கட்டி நல்ல வீட்டில் எங்கே நல்ல இருட்டாக இருக்குமோ அந்த இடத்துல கொண்டு வச்சுருங்க. நாங்கள் எங்கள் வீட்டில் வந்து டைனிங் ஹாலில் வந்து கீழே வைக்கலான் இருக்கிறேன், பார்க்கலாம். இந்த ஒயினுக்கு வந்து யூஸ்வலாக வந்து 10 டிகிரி செல்சியஸ் அதில் தான் வந்து இந்த ஒயின் வந்து நல்லா ஆகும்னு சொல்கிறாங்க. பட் நம்ம ஊரில் வைக்கலாம், நம்ம ஊர்லேயும் வைக்கலாம். 10 டிகிரின்னு இல்லை, அது வந்து கடையில் நம்ம வந்து எங்கள் வீட்டில் வெளிச்சம் கம்மியாக வருது, எங்கே இருட்டாக இருக்குதோ அந்த இடத்துல வைங்க. நல்ல இருட்ட அளவு இல்லைன்னா நீங்கள் வந்து நல்ல பிளாக் துணியை போட்டு மூடி வைக்கலாம். பட் எனிவே ஒரு துணி போட்டு கண்டிப்பாக மூடி வைக்கணும். ஸோ இதுதான் ஒயினுக்கு வந்து நம்ம பிழிஞ்சி எடுக்கக்கூடிய முறை. இனி நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த ஒயினை இப்போ ப்ரெஸ் தான் பண்ணி வச்சுருக்கோம், ஒரே ஒரு ப்ராசஸ் தான் முடிஞ்சிருக்குது. இனி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அதுக்குன்னு வச்சிருக்கிற அந்த தவி எங்கனே எங்கே போச்சு? அதை அங்கே இருக்கு, என்ன இருக்கு பாருங்க. இதுதான் இதுக்குன்னு வச்சிருக்கிறது. இதை தனியாக இது கூட வச்சிருவோம். ஸோ இதை வச்சு கிளறி 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 விடணும், ஏன்னா கார்பன் டை ஆக்சைடு மேலே வந்துடும். ஸோ ஓப்பன் பண்ணி ஆக்சிஜனை உள்ளே விட்டு, ஆக்சிஜனை சும்மா உள்ளே விடாட்டா, சும்மா ஓப்பன் பண்ணாலே ஆக்சிஜன் உள்ளே போயிடும். ஸோ நல்லா கிளறி கிளறி விடணும். 21 கழித்த பிறகு தான் முதல் ஃபர்மெண்டேஷன் முடியும். 21 கழித்த பிறகு இதை எடுத்து நல்ல அழகான டவல், நம்ம ஊரில் தோரத்து கிடைக்கும் தெரியுமா, டவல்னு சொல்லுவோம்ல, டவல், நல்ல காட்டன் டவலில் போட்டு பிழிஞ்சி எடுத்து வர்றதான் ஒயின். அதை இன்னும் 20 இல்லைன்னா 25 வைக்கணும். ஓகே, அதனால் வந்து இது வந்து சும்மா 21 எடுத்து எடுத்து குடிச்சிடலான்னு நினைக்க வேண்டாம். ஸோ அப்படி வச்ச பிறகு வர்றதான் ஒயின், ப்ராப்பர் ஒயின். அதுக்கப்புறம் இருந்து அது 1 வருஷமும் வைக்கலாம், 6 மாதமும் வைக்கலாம், நம்ம இஷ்டப்படி. அதனால் செய்கிறதெல்லாம் வந்து நம்ம க்ளீனாக செஞ்சால் இந்த ஒயின் வந்து எவ்வளவு நாள் இருக்கும். ஓகே, கிறிஸ்மஸ் வந்து அடிப்படையாக இப்போ வந்து ஒயினோடி ஸ்டார்ட் பண்ணியாச்சுது. இந்த ஒயின் கிறிஸ்மஸ் கேக்கு கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு கெஸ்ட் வர்றாங்க வீட்டுக்கு, கிறிஸ்மஸ்க்கு முந்தின நாள் வந்து பலகாரம்லாம் கொடுப்பாங்கள்ல, அவங்களுக்கு ஒரு சின்ன கப்பில் கொஞ்சோல ஒயின், ஒயின்னு சொன்னால் அப்படி மடபடபடான்னு எடுத்து குடிக்கிறதுக்கு இல்லை. 75 மில்ஸ் தான் நம்ம அளவு, அதாவது 75 மில்லி ஒயின் தான் ஒரு நாளைக்கு நம்ம குடிக்கணும். ஓகே. ஸோ அதனால் ஒயின் இருக்குது எங்கள் வீட்டில் செஞ்சு வச்சுட்டு நான் அப்படியே ஆற்றி ஊற்றி குடிச்சிடறாங்க என்ன. ஸோ இதுதான் வந்து இதனுடைய ப்ராசஸ், அப்படித்தானே? அப்போ நம்ம கிறிஸ்மஸ் வந்து சூப்பர் ஜாலியாக இப்போ தொடங்கியாச்சுது. ஒயினோட மக்களே என்ன சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். எல்லாத்தையும் நம்ம இப்போ இது பண்ணி நான் வீட்டுக்குள்ளே போய் ஒரு துணியை போட்டு மூடி வச்சுருவேன். ஓகே. ஸோ இதுதான் வந்து ஒயின் மேக்கிங் ப்ராசஸ். இனி வந்து இந்த ஒயின் ஃபுல்லாக 21 நம்ம வந்து இந்த இதில் டவலில் போட்டு புளிஞ்சு எடுப்போம், துணியில் போட்டு புளிஞ்சு எடுப்போம்னு சொல்கிற அந்த நாள் நான் உங்களுக்கு கண்டிப்பாக இது பண்ணும்போது நான் காணிக்கிறேன்.
அப்போ வந்து உங்களுக்கு புரியும் என்ன மாதிரியான ஒயின் வந்திருக்குதுன்னு. ஸோ இது நான் நினைக்கிறேன் ஒரு மாதிரி கொஞ்சம் டார்க் வயலட் கலரில் வரலாம்னு நினைக்கிறேன். கடைகளெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒயினில் வந்து கலருக்காக என்ன போடுவாங்கன்னா காஃபி போடுவாங்க, காஃபி பொடி போடுவாங்க. இல்லைனா வந்து பீட்ரூட் இருக்கு இல்லையா, பீட்ரூட்டை அவிச்சு அந்த தண்ணியை எடுத்து அதை ஊற்றுவாங்க. இப்போ நம்ம அதெல்லாமே பண்ண போகிறதில்லை, சாதாரணமாக எப்படி வருதோ அது வரட்டும் என்ன. ஓகே மகளே, பார்த்தீங்கன்னா இங்கே இப்போ ஒயின் கிறிஸ்மஸுக்கு நாங்கள் ஒயின் தயாரிக்க போகிறேன்னா பண்ணுற நினைக்கிறவங்கனா இன்றைக்கே ஓடி போய் நல்ல சூப்பர் அடிபொலியான கிரேப்ஸ் வாங்கிட்டு வந்து இன்றைக்கே ஒயினை போட்டு வச்சுருங்க. இனிமேலும் தாமிச்சிங்கன்னா உங்களுக்கு டைம் கிடைக்காது, 21 நாளைக்கு மேலேயும் நீங்கள் 20 நாள் வைக்கணும். குறைஞ்சது ஒரு 40-45 நாள் நமக்கு வந்து தேவை இந்த ஒயின் தயாரிக்கிறதுக்கு. ஸோ கிறிஸ்மஸுக்கு ஒயின் வேணுங்கிறவங்க இப்போமே என் கூட நீங்கள் வந்து தயாரிச்சிருங்க, அதுதான் வந்து நல்லாயிருக்கும். கிளென்லினஸ் ரொம்ப முக்கியம். ஸோ இதெல்லாம் எடுத்துகிட்டு நான் இப்போ எல்லாம் எடுத்துகிட்டு வீட்டுக்குள்ளே போகிறேன். ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்குலாம் பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அன்டில் தென் பை பை.